என்னம்பா, என்ன இப்படி சோகமா இருக்கிற? ஏன், என்னாச்சு? வாடா, நல்லா இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் உட்காந்துருக்கிறேன். பேங்க்ல இருந்து லோன் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, எப்படா கட்டுறதுன்னு தெரியலை. இந்த இப்போதான் வந்து இந்த விவசாயத்துக்கு அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்காக பயிர் இல்லாமல் அதை வந்து பயிர் வாங்கி அதை நட்டு களை எடுக்கிறதுக்கே ஒரு ஆளுக்கு 300 ரூபா 350 ரூபா கொடுக்க வேண்டியா இருக்குது. இதில் ஓரங்கள் அதுன்னு இதுக்கே செலவாகி போச்சு. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு நோட்டீஸ் வேறு வருது. எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிறாள், எப்படி இதில் விட்டனி? இதை கட்டாமல் விட்டுட்டியா? இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்குமே மாப்பிள, ஏன் அதை வச்சு கட்டலாம் மாப்பிள? இப்போ எங்கள் ஏரியாவிலாம் இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு எடுத்துருக்கோம்லாம் சொன்னாங்களே, ஏன் உங்களுக்கு வரலையா? ஆமாடா, நீ உங்கள் ஏரியாவிலாம் கொடுத்துருக்காங்களா? எங்கள் ஏரியாவில் இங்கே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்க பிற்காலெல்லாம் கொடுத்தாங்க, எங்கள் பிற்காக கொடுக்கல. அப்புறம் போராடி அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் எங்களுக்கு வரலை. இந்த சூழ்நிலையில் எப்படி அந்தந்த காலகட்டத்தில் கொடுத்தா தானே எங்களுக்கு கொஞ்சமாவது பயனாக இருக்கும். ரொம்ப சிரமந்தான் மாப்பிள்ள. எங்களை மாதிரி ஆளுக்கு என்ன, கடைக்கு போகிறோம், அரிசியை வாங்குகிறோம், சாப்பிட்றோம், எங்களுக்கு அவ்வளோதான் மாப்பிள்ள தெரியும். விவசாயம் செஞ்சு பார்த்தா தெரியும். உன்னையே வச்சு தான் எனக்கு விவசாயங்கிறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கே தெரியுது நண்பா. ரைட்டு தான், நீ சொல்கிறது சரிதான். இருந்தாலும் இதை இன்சூரன்ஸ் பணம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னே தெரியலை. இப்போ வர்றாங்க, வர்றவங்க ரோட்டு மேலே இருக்கக்கூடியதை மட்டும் பார்த்துப்பட்டு செழிப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா என்னன்னே தெரியலை. அப்போ ஒரு நாங்கள் கம்மாபுரத்தில் எனக்கு விவசாய நிலம் இருக்குது. ஸோ அங்கே நான் விவசாயம் பண்ணுறோம்ட்டு எவ்வளோதோ செலவு பண்ணிட்டேன். ஆனால் மழை பெஞ்சு தண்ணி நம்பி போய் இப்போ விவசாயம் பார்க்க முடியாமல் போச்சு. இப்படி தான் எனக்கு 2 வருஷமாக பல வித அடி. ஸோ அது அந்த இதெல்லாம் அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? அதுக்கெல்லாம் பணம் தருவாங்களா? எல்லோரும் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரே அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா என்னென்னா கொடுக்காமல் போயிடுறாங்க. இதில் யாருக்கு விளைஞ்சிருக்கு, யாருக்கு விளையலை, இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியலை. விளைஞ்சவங்களுக்கும் ஒன்று தான், விளையாதவங்களுக்கும் ஒன்றுங்கிற மாதிரி இருக்குது இந்த இன்றைக்கி உள்ள நிலைமை. ஓ, இப்படிலாம் இருக்குதா? இந்த விவசாயம் வந்து எல்லாருக்குமே யூனிஃபார்மாக தான் கொடுக்குறாங்க. யாருக்கு விளைஞ்சிருக்கு, யாருக்கு விளையலை அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ரொம்ப சிரமந்தான் மாப்பிள்ள. அந்த இன்சூரன்ஸ் பணத்தை இப்போ கொடுத்தா தான் கொஞ்சமாக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீட்டை கட்டி இந்த வீட்டை வேலை பார்க்க முடியாமல் இந்த கிடக்குது. இதில் இந்த லோன் வாங்கினது, விவசாய லோன் வாங்கினது, அதை இந்த முழுசாக கட்ட முடியலை. இதை கட்டணும், நம்ம கட்டிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த விவசாயம் வந்தவொடனே இதில் செலவு பண்ணிவிட்டேன், இதை கட்டாமல் போட்டேன், இந்த நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுனே புரியலை. இதுக்கு பேசாமல் நான் பாட்டுக்க இந்த விவசாயத்தையே விட்டுவிட்டு ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போனாவது பரவாயில்லைன்னு தோணுது. நான் அதை தான் செய்ய போகிறேன். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? சிரமம், நம்ம பண்ணுற செலவுக்கும் வரவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. திரமமாக இருக்குடா, என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியலடா. ஏய், அப்படிலாம் பேசாடா. என்னடா நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன், நாங்கள்லாம் இல்லையா? சரி, அப்படியே நீ விவசாயம் தான் உனக்கு தெரியும், வேறு வேலை நீ என்ன பார்ப்ப? கூலி வேலைக்கு போகிறேங்கிற, கூலி வேலை போய் போயிட்டா நீ உனக்கு எல்லாம் கிடச்சிருமா? இல்லை, கூலியாக நீ சம்பாதிச்ச காசை பூரா கிடையாதுல, இந்த வயிற்றுக்காக தானே நீ சம்பாதிக்க போகிற? இந்த சம்பாதிச்ச காசெல்லாம் அரிசி வாங்கத்தான் நீ பயன்படுத்தின. இப்போ நீ விவசாயம் பண்ணுற, நீ உனக்கு தேவையான எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் நீ விற்க போகிற. ஆனால் நீ போயிட்டேன்னா நான் ஒரு உனக்கு நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்லடா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. இப்போ 10 பேர் விவசாயம் பண்ணுறியா, 10 பேர் வந்து பண்ணும்போது ஒரு 1000 மூட்டை நீங்கள் மகசூல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்க. இப்போ இதில் வந்து ஒரு 5 பேர் வந்து பண்ண மாட்டேன், நாங்கள் விவசாயம் பண்ண மாட்டேன்னு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல விவசாயமும் பண்ணாமல் அந்த இடம் என்ன ஆயிரும், முள்புதர் மண்டி போய் அது பயன் இல்லாமல் போயிடுது. 5 பேர் தான் விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ 5 பேர் விவசாயம் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 500 மகசூல் தானே கிடைக்கும். இப்போ 10 பேர் பண்ணும்போது 1000 மூட்டை எடுக்கும்போது அந்த 1000 மூட்டையில் உங்களுக்கு தேவையான எடுத்தது மிச்சம் உள்ளதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தீங்க. இப்போ 5 பேர் நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு போயிட்டீங்கன்னா இந்த 500 மூட்டையில் தான் என்ன பண்ணணும், ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும், இப்போ உங்கள் 5 பேருக்கும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ அந்த பொருளும் குறைஞ்சி போயிடுது, வாங்கக்கூடியவர்களும் கூடிடுறாங்க. இப்போ என்ன ஆகும், அந்த பொருளோட ரேட்டு கூடிடுமா? அப்போ ரேட்டு கூடனா நீ வந்து கூலி வேலைக்கு போகிறோங்கிறிய, நீ சம்பாதிச்சு அந்த காசை வந்து அரிசி வாங்குறதுக்கு தான் பயன்படும். வேறு அதில் ஏதாவது மிச்சம் பண்ணுத்த முடியுமா? யோசிச்சுப்பார். அப்போ நீ கேட்கலாம், ஏன்னா நீ பண்ணி பார்த்தா தான்டா உனக்கு தெரியும்னு நீ கேட்கலாம். மச்சான், இப்போ எனக்கிட்ட விவசாய நிலம் இல்லை, நான் படிச்சிருக்கேன், ஒரு வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறதுனால நான் அந்த கடையில் அரிசியை வாங்கி நான் பயன்படுத்திக்கிறேன். ஆனால் எனக்கு விவசாய நிலம் இல்லை, இருந்திருந்தால் கூட நான் வேலைக்கு போனாலும் வேறு யாரையாவது கொடுத்தாவது போட சொல்லி கூட நான் வந்து அதை பயன்படுத்தியிருப்பேன். ஆனால் எனக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை. ஆனால் உனக்கு விவசாய நிலம் நீ வச்சிருக்க, உனக்கு விவசாயம் தான் மெயினாக தெரியுது அப்படிங்கிற போது நீ அதை விட்டுட்டு நீ போகிறேன்னு சொன்னீங்கன்னா எப்படிடா? கொஞ்சமாக யோசிச்சு போடுறா. இப்போ இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு உங்களை நம்பி இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இது ஏன்னா விவசாயமே பண்ணாமல் எல்லாருமே இப்படியே நினச்சிட்டா என்ன ஆகும்? கடைசியில் என்ன, நம்ம காசையாக நம்ம சாப்பிட முடியும்? யோசிச்சுப்பார். உனக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை நண்பா. ஏதோ உன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய கஷ்ட சூழ்நிலை நீ அப்படி நினைக்கிற, விவசாய நிலத்தை நீ வந்து கட்டியாக பிடிச்சிக்க, அதை வந்து யார்கிட்டையும் விற்றுட்டு போயிடாத, அதை பார்த்துக்கணும்பா.
உனக்கு என்னன்பா, லோன் கட்டணும் அவ்வளோதானே, நான் தரேன்பா, அதை நீ கட்டு. உனக்கு என்ன, நீ நல்லா விளைஞ்ச உடனே நீ அதுக்கப்புறம் நீ வந்து அந்த பணத்தை கொடு, இல்லை அதுக்கு முன்னாடி உனக்கு இன்சூரன்ஸ் பணம் வருதா, நீ அப்போ கொடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக ஏன் இந்த முடிவு எடுக்கிற? ஸோ இப்படிலாம் முடிவு எடுத்து குழம்பி போய் தான் என்ன ஆகுது, சூசைட் அட்டன்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. மரணம்ங்கிறது இதற்கான முடிவே இல்லை. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததிகளை எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்பா. உனக்கு ஏதாவதுனா நான் இருக்கேன் நண்பா, ஏன்ற நீ சொல்லு நண்பா, எதாக இருந்தாலும் சந்தோஷம்டா. நீ எனக்கு எவ்வளோதோ செஞ்சுருக்கேன், நான் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலை எனக்கான எனக்கு பல வகையில் வந்து நீ தோள் கொடுத்துருக்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்க, எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கடா. நீ உங்ககிட்ட நான் கேட்குறதுல எனக்கு என்னடா சங்கட்டம், அப்படி இல்லைடா. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த லோனை நான் கட்டிடுவேன்டா. நீ அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம், நீ வந்து தப்பாக எடுத்துக்காத நண்பா. அதுக்காக வந்து கோச்சிக்கிட்டு வராமல் இருந்துடாத, என்னை பார்க்காம இருந்துட ஃபோன் பண்ணாமல் இருந்துடாத, சரியா நண்பா? சரி நண்பா, உனக்கு இதுதான் சரின்னு படுதா, கண்டிப்பாக நீ செய். அதனால் உன்னை வந்து நான் கட்டாயப்படுத்தலை, நான் எந்த என்கிட்ட தான் வாங்கன்னு சொல்ல. ஆனால் உனக்கான ஒரு நல்ல நண்பனாக நான் இருக்கேங்கிறத மட்டும் மறந்துடாத நண்பா. நல்லது நண்பா, நல்லது, பரவா, சந்தோஷம்டா.